السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من وسع على عياله يوم عاشوراء وسع الله عليه سائر سنته. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி, வல்லல் கோமானை போற்றி, ஒளிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய புத்தாண்டான ஹிஜ்ரி 1445 வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வருடத்தை மிகவும் செழிப்பிற்குரியதாக, பொருளாதான விசாலத்தை பெற்றதாக, எல்லா விதமான வளங்களையும் ஹைராத்துகளையும் பரக்காத்துகளையும் நிரப்பமாக நிரந்தரமாக பெற்றுத்தரக்கூடிய வருடமாக அல்லாஹு தஆலா ஆக்கல் புரிவானாக. அதுபோல நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் பரக்காத்தும் அல்லாஹு தஆலா நிரப்பமாக நமக்கு தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபைதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காட்டியது போல, இந்த உலகத்தில் காலங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, 12 மாதங்களாக ஒரு வருடத்திற்குண்டான மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். அந்த புனிதமான மாதங்களில் துல்கஅதா, துல்ஹஜ் ஆகிய இரண்டிற்கு பிறகு தற்போது 3வது மாதமான முஹர்ரமை அடைந்திருக்கிறோம். 4வது மாதம் ரஜபுல் முரஜ்ஜவ் என்பதாக திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திற்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி புத்தாண்டு என்கின்ற இந்த புத்தாண்டிலே ஹிஜ்ரி வருட பிறப்பு எப்படி பிறந்தது, இந்த இஸ்லாமிய வருட பிறப்பிற்கு ஹிஜ்ரி என்று எப்படி ஒரு பெயர் வந்தது என்பது பற்றி உண்டான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், சாதாரணமாக மற்ற மாற்று மதத்தினருடைய விஷயத்தில் ஒரு சில பெயர்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்லிவிடுவது போல, நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்கின்ற ஒரு பெயரை சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கைக்குண்டான படிப்பினையை உணர்த்தும் விதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் அது சொல்லவும் பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஹிஜ்ரி என்கின்ற ஒரு பெயரை இஸ்லாமிய வருட பிறப்பிற்கு வைத்ததற்கான காரணத்தை வரலாற்றாசிரியர்கள் விளக்கி தருகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த கடிதத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே,
தாங்கள் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கடிதத்தில் எந்த ஒரு தேதியோ எந்த ஒரு மாதத்தையோ எந்த ஒரு வருடத்தையோ அதில் குறிப்பிடப்படவில்லை. ஆகையால் அதை எப்படி எந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்வது? ஆகையால் இதற்கான ஒரு ஆவணத்தை நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுத்து இஸ்லாமிய வருட பிறப்பை நீங்கள் கணக்கிடுங்கள், இஸ்லாமிய மாதத்தை நீங்கள் கணக்கிடுங்கள், இஸ்லாமிய அந்த நாளை நீங்கள் கணக்கிடுங்கள் என்பதாக அபூ முஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நகரத்தில் எல்லோரையும் அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் விஷயத்தை சொன்னார்கள், நாம் எல்லாம் இதுவரைக்கும் ஆமுல் ஃபீல் யானை வருடம் இது போன்றுதான் வருடத்தை நாம் குறிப்பிட்டிருந்தோம். நம்முடைய இஸ்லாத்திற்குண்டான அந்த வருடத்தை ஒரு பெயரை சொல்லி நாம் குறிப்பிட வேண்டும். அந்த பெயர் நம்முடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு படிப்பினையை உணர்த்தும் விதமாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களில் நீங்கள் ஆலோசனை செய்து சொல்லுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னார்கள். அப்போது ஒரு சஹாபி எழுந்திருத்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நேரிய ஒளியை காட்டப்படுவதற்கு வழிவகுத்தது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து விலாதத்தி என்று சொல்லலாம் என்பதாக சொன்னார்கள். அப்போது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, மாற்று மதத்தினர்கள் கிறிஸ்துவர்கள் நசாராக்கள் இவர்களெல்லாம் நபிமார்களுடைய அந்த பிறப்பை வைத்துதான் அவர்கள் கடவுளாக ஒரு கடவுள் கொள்கையை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவே அந்த ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக எடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லி தட்டிவிட்டார்கள். அதன் பிறகு இன்னொருவர் எழுந்திருத்து சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட பிறகு நமக்கு அந்த நுபுவத்தின் அடிப்படையாக நமக்கு நபியாக அனுப்பப்பட்டு நேரிய வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்தார்கள். ஆகவே நபவி என்பதாக நாம் சொல்லலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய வருட பிறப்பை நபவி என்பதாக சொல்லலாம் என்பதாக சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை அடிப்படையாக மட்டும் வைத்து சொல்லப்படக்கூடிய பெயராக இருக்கிறது. இதன் மூலம் மற்ற நம்முடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு படிப்பினையை வாழ்க்கையில் உணர்த்தும் விதமாக எந்த ஒரு பெயராகவும் இது அமையவில்லை, எனவே இந்த ஒரு பெயரும் வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அப்போது இன்னொருவர் எழுந்திருத்து சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை நாம் அடிப்படையாக வைத்து மௌத்தி என்பதாக சொல்லலாமே என்பதாக சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வருடத்தினுடைய துவக்கமே துக்க நாளை அனுஷ்டிக்கப்படக்கூடியதாக ஆகக்கூடாது, எனவே இதுவும் வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அப்போதுதான் கடைசியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நமக்கெல்லாம் ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்தது. உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மிக முக்கியமாக வழிவகுத்தது. ஆகவே ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் இஸ்லாமிய வருட பிறப்பை ஹிஜ்ரி என்பதாக சொல்லலாம். அந்த ஹிஜ்ரி என்பது நம்முடைய மனிதர்கள் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை படிப்பினை உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், எப்போது அல்லாஹிற்காக வேண்டியும் நம்முடைய தூதருக்காக வேண்டியும் மார்க்கத்திற்காக வேண்டியும் நம்முடைய வாழ்க்கையை துறக்கின்றோமோ, இந்த உலகத்தை துச்சமாக நினைத்து உலக பற்றற்று நாம் வாழ்கிறோமோ, அப்போதுதான் நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தை உணர்த்தும் விதமாக ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு பெயர் அமைந்திருக்கிறது. எனவே இஸ்லாமிய வருட பிறப்பிற்கு நீங்கள் ஹிஜ்ரி என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அடிப்படையாக வைத்து எப்படி ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் மூலமாக இஸ்லாம் முழுவதும் உலகம் முழுவதும் பரவியதோ அப்படிப்பட்ட வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல மக்களுக்கு ஒரு கருத்தை உணர்த்தும் விதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற போதுதான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நம்முடைய
நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போதுதான் வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் உணர்த்தும் விதமாக அந்த பெயர் அமைந்திருக்கிறது என்பதாக ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது அந்த ஒரு பெயரையே உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியாக தேர்ந்தெடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கியாமத் நாள் வரை இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு ஹிஜ்ரி என்பதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்ததுதான் ஹிஜ்ரி என்கின்ற ஒரு பெயர் இஸ்லாமிய புத்தாண்டிற்கு வைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய மார்க்கம் எல்லா விதமான வாழ்க்கைக்குண்டான படிப்பினையை உணர்த்தும் விதமாகத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வகையில் அந்த சபையிலே அடுத்ததாக ஒரு யோசனை சொல்லப்பட்டது. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், சரி இஸ்லாமிய வருடப்பிறப்பில் நாம் 12 மாதங்களில் எந்த மாதத்தை முதல் மாதமாக நாம் ஆக்கலாம் என்பதாக இதற்கு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் என்பதாக கேட்கப்பட்டது. அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதத்தை சொன்னார்கள். கடைசியாக அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை நாம் ஆக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது நமக்கு சொல்லி காட்டினார்கள், ஷஹ்ருல்லாஹ், முஹர்ரம் என்பது அல்லாஹ்வினுடைய மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் பக்கம் இந்த மாதத்தை இணைத்து முஹர்ரமினுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஹர்ரம் மாதத்தில் தான் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை வேதனை சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா விடுவிப்பு செய்து பாதுகாத்து அவர்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை நீங்கியது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய வரக்கத்தை கொண்டுதான். ஆகவே முஹர்ரம் மாதத்தையே இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக நீங்கள் ஆக்குங்கள் என்பதாக அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். அப்போதுதான் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இனி கியாமத் நாள் வரை முஹர்ரம் மாதம் தான் இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கான முதல் மாதமாக அன்று முடிவெடுத்தார்கள். அன்றிலிருந்து நாம் அந்த முஹர்ரம் மாதத்தையே இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம் ஆக்கிக் கொண்டு சிறப்பாக அதை கொண்டாடி கொண்டு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், முஹர்ரம் மாதம் ரமலான் மாதத்திற்கு அடுத்து மிகச்சிறந்த ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு மத்தியில் யூதர்களோடு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. அப்போது யூதர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதாக ஒரு பேச்சு நிகழப்பட்டது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று கேட்ட அந்த சஹாபாக்கள் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களை விட அந்த முஹர்ரம் மாதத்தை கொண்டாடுவதற்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை கொண்டாடுவதற்கும் நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நேரிய ஒளியை காட்டக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியதாக குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த வசனம் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் இறங்கியது. அல் யௌம, இன்றைய நாளில் தான், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி தந்தேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, இந்த நாளில் தான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் என்னுடைய அருள் வாக்கியத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி தந்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் இந்த நாளில் தான் இறங்கியது. அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹலத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கடலிலிருந்து காப்பாற்றப்பட்டு எல்லா சோதனையிலிருந்தும் காப்பாற்றப்பட்ட அந்த நாள் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. எனவே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த தௌராத் வேதமும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் தரப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற சிறப்புகள் எல்லாம் இருக்க எல்லா சிறப்புகளையும் அடிப்படையாக வைத்து இந்த நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதாக சொன்னார்கள்.
இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் 9ஆம் பிறை 10ஆவது பிறை ஆகிய இரண்டு தினங்களிலும் சுன்னத்தான நோன்பை வைக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது நோன்பு என்பது ரமலான் மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பே அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலேயே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆவது நாளை அந்த அறியாமையில் உள்ள அந்த மக்கள் அரபியர்கள் நோன்பு வைத்து அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்போது ரமலான் மாதத்தினுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டதோ அப்போது இந்த சட்டம் கொஞ்சம் தளர்ந்து இந்த மாதத்தில் நோன்பு வைத்தால் நோன்பு வையுங்கள், விடுவதற்கும் சலுகை உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இந்த நோன்பை வைப்பது என்பது வருடம் முழுவதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று பாவத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த வருடத்திற்கான பாவங்களுக்கு பரிகாரமாக முஹர்ரம் மாதத்தில் நான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சுன்னத்தான நோன்பு நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு நன்மையை பெற்று தருகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆவது நாளில் யூதர்களும் நோன்பு வைப்பார்கள், கிறிஸ்தவர்களும் நோன்பு வைப்பார்கள், இந்த நேரத்தில் நாமும் நோன்பு வைப்பது என்பது அவர்களோடு ஒப்பிடும் போது போல் ஆகிவிடுகிறது என்பதாக கேட்டபோது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் கட்டாயமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆவது பிறையிலும் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக சொல்லி தந்துவிட்டு சொன்னார்கள். யாராவது உங்களில் யாராவது ஒருவர் முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆவது பிறையிலும் 10ஆவது பிறையிலும் நோன்பு இருந்து ஆகிய இரண்டு நோன்புகளை நீங்கள் வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். 9ஆவது பிறையில் நோன்பு வைக்க இயலவில்லை என்று சொன்னால் 10ஆவது நோன்பு நாம் வைத்துவிட்டு அதற்கடுத்து வரக்கூடிய 11ஆவது பிறையில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். ஆக மொத்தம் இரண்டு நோன்பு வைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நசராக்களுக்கும் நாம் முன்மாதிரியாக அவர்களுக்கு ஒப்பிடப்படாதவர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆக இந்த இரண்டு நோன்பிலே நாம் நோன்பு வைத்து நம்முடைய குடும்பத்தினருக்காக வேண்டி நாம் செலவு செய்கிற போது அந்த செலவிலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். மன் வஸ்அ அலா இயாலிஹி யௌம ஆஷுரா, ஆஷுரா நோன்பன்று நோன்பு வைத்து நோன்பு திறப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தினருக்காக விசாலமாக செலவு செய்யக்கூடிய ஒருவருக்கு வஸ்அ அல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அவருக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான், அவருடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். எப்படி சாயிர சனத்திகி, அவருடைய வருடம் முழுவதிலும் உண்டான அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா பொருளாதார விசாலத்தை ஏற்படுத்தி தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வரக்கத்தை தேடி, ஒவ்வொரு நாளும் பொருளாதார விசாலத்தை தேடி நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார விசாலத்தை ஏற்படுத்தி தருவதற்காக இது போன்ற நாட்கள், புனிதமான நாட்கள் நம்மிடத்தில் வருகிறது. அந்த நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல நாம் நோன்பு வைத்து அந்த நோன்பின் மூலமாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தினருக்காக வேண்டி நாம் செலவு செய்து நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல பெறக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஒரு நாளிலே மற்றவர்கள் கொண்டாடுவது போல சில அனாச்சாரங்களையும் இந்த நேரத்தில் செய்து விடுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஹலரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது நாளிலே, ஹிஜ்ரி 61 முஹர்ரம் 10ல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்டதை அடிப்படையாக வைத்து பஞ்சாக்கள் தூக்குவது, நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் விறகு கட்டைகளை போடுவது, உப்பு போடுவது என்கின்ற சில விஷயங்களை நம்முடைய இஸ்லாமியர்கள், சில அறியாத மக்கள் இதை செய்கிறார்கள். இதை பயபக்தியோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பயபக்தியோடு, இது ஒரு வணக்க வழிபாடாக நினைத்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து வைத்துக் கொண்டு அதுபோன்ற
அநாச்சாரங்களில் ஈடுபடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த இந்த சுன்னத்தான நோன்பை வைத்து நம்முடைய குடும்பத்தினருக்கு அதற்குண்டான செலவுகள் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் வாழ்க்கையில் புரிவானாக. முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை புனிந்து அதனுடைய கண்ணியத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் வாழ்க்கை அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல இந்த சுன்னத்தான நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த புதிய இஸ்லாமிய புத்தாண்டிலே அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான வளங்களையும் பரக்காத்தையும் செய்தாத்துகளையும் அல்லாஹு தஆலா நிரப்புமாக நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக தொழுகை